ஆன்ம வளர்ச்சியில் மூன்றாம் பகுதி இரண்டாம் பாகம். திவ்ய நற்கரணையின் வழியாக ஐக்கியம். பரிசுத்த ஆவி தரும் ஞான கொடைகளின் பயனாக வாழ்வானது அதிசயத்துக்குரிய மாற்றம் அடைகிறது. தியானம் 12. ஆசை நன்மை. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார், குழந்தாய், உன்னால் கூடிய மட்டும் அடிக்கடி திவ்ய நற்கரணை வழியாய் என்னை உட்கொள்ள சுத்த கருத்துடன் வா. எனக்கு பிரியப்படும்படி திவ்ய நன்மை உட்கொள். என்னுடன் இருக்கும் வண்ணம் அதை வாங்கு. இந்த நிலையை நீ அடைவாயானால் உனக்கு நான் அநேக விசேஷ வரப்பிரசாதங்களை தருவேன். இதுவரை இத்தகைய வரங்களை நீ அனுபவித்தது இல்லை. இந்த வரப்பிரசாதங்களில் ஒன்று சுபாவத்துக்கு மேலான சிநேகத்தின் மீதுள்ள தாகமாகும். என்னுடன் ஒன்றிக்க வேண்டும் என்று உனக்கு இருக்கும் ஆசை நாளுக்கு நாள் பலம் பெறும். ஒரு நாளில் பலமுறை என்னை உட்கொள்ள நீ ஆசைப்படுவாய். திவ்ய நற்கரணை வழியாய் என்னை ஒரு நாளில் ஒரு தடவைக்கு மேல் உட்கொள்ள முடியாததாகையால் உன் ஆன்ம தாகத்தை தணிக்கும் வண்ணம் ஞான நன்மை வாங்கு. திவ்ய நற்கரணை வழியாக நான் உன்னிடம் வருவது போல் உன்னிடம் வரும்படி என்னை நீ மன்றாடி விசுவாசத்துடனும் நேசத்துடனும் அடிக்கடி என் பக்கமாக திரும்புவாய். ஆசை நன்மை வழியாக நீ என்னை உன்னிடம் அழைப்பாய். சிறிது நேரம் என்னுடன் பேசு, எனக்கு செவி கொடு. திவ்ய நன்மை வழியாக நான் உன்னிடம் வந்ததும் என்னை நீ உபசரிப்பது போல் என்னை உபசரி. ஆசை நன்மையானது திவ்ய நன்மைக்கு ஒரு பொழுதும் சரியொத்ததாகாது, என்றாலும் அது ஜெபிக்க ஒரு சிறந்த வழியாகும். அது எனக்கு மிகவும் பிரியமானது. உனக்கும் அநேக ஆசீர்வாதங்களை நாள் முழுவதும் பெற்றுக் கொடுக்கும். உலகத்துக்கு நீ சிறிது நேரம் மறந்தவன் போல் ஆகும் விதத்தை உனக்கு நான் கற்பிப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு சமீபத்தில் இருக்கிறேன் என்பதை நாள் முழுவதும் நீ நினைவில் வைத்திருக்க பயின்று கொள்வாய். எனது நட்பை நீ இன்னும் அதிக ஆழ்ந்த விதமாய் மதிப்பாய், ஏனெனில் எனக்கு இன்னும் அதிக சமீபமாக வர நீ சிரமத்தை கவனியாமல் முயன்றாய். யோசிப்போம். திவ்ய நன்மையை போல் சிறந்த ஒரு நலனை காண முடியாது, என்றாலும் என் ஆன்ம தாகத்தை ஒரு விதத்தில் திருப்தி செய்யும்படி அடிக்கடி நான் ஆசை நன்மை வாங்கலாம். ஆசை நன்மை வாயிலாய் என்னிடம் வரும் வண்ணம் இயேசுவை நான் அழைக்கையில் இது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு அநேக அரிய வரப்பிரசாதங்களை அவர் தருகிறார். என் அனுதின வாழ்வில் நான் இயேசுவுக்கு அதிக சமீபமாக வர ஞான நன்மையானது எனக்கு துணையாய் இருக்கிறது. இவ்வித ஜபத்தின் வழியாக எனக்கு பிரியமான போதெல்லாம் என் இதயத்தை கிறிஸ்துநாதரது இதயத்துடன் ஒன்றிக்கலாம்.
இந்த எனது ஆசையை இயேசுவும் திருப்தி செய்வார். ஜெபிப்போம். என் இயேசுவே, என் ஆன்மாவின் உற்ற நண்பரே, எனது வேலைகளின் போது உம்மை மறப்பது பற்றி நான் வேதனைப்படுகிறேன். நீர் மோட்சத்தில் இருக்கின்றீர். இப்பூமியிலும் பல விதங்களில் நீர் இருக்கின்றீர். திவ்ய நற்கரணையில் உமது தேவ சுபாவத்தோடும் மனுஷ சுபாவத்தோடும் இருக்கிறீர். பூமியில் நீர் நடமாடி திரிகையில் இருந்தது போலவே இருக்கிறீர். தேவ இஷ்ட பிரசாதத்தின் வழியாக என் ஆத்மத்தில் நீர் இருக்கிறீர். திவ்ய நன்மை வழியாக நீர் என்னிடம் வரும்போது என்னுடன் உமது ஐக்கியம் அதிக பலம் வாய்ந்ததாகிறது, அதிக சுறுசுறுப்புள்ளதாகிறது. உமது மானிட சுபாவமானது என்னை உம்முடைய தேவ சுபாவத்துடன் அதிக பத்திரமாய் பிணைக்கிறது. உம்முடைய ஆத்மமும் சரீரமும் உணவு போல் என் ஆத்மத்தினுள் உதவுகிறது. உமது வாழ்வை நான் அதிக உத்தமமான விதமாக வாழ இவ்விதம் உதவி செய்கிறது. ஞான நன்மையானது திவ்ய நற்கனியைப் போல் அத்தனை புரணமானதல்ல என்றாலும் உம்மோடு ஒன்றிக்க எனக்குள்ள ஆசையை கண்டு நீர் மகிழ்கிறீர். நான் உம்முடன் விடா ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும் என்று நீர் ஆசிக்கிறபடியால் ஆசை நன்மை வழியாக உமக்கு அதிக சமீபமாக வர நான் முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் நீர் அதிசயத்துக்குரிய வரப்பிரசாதங்களை எனக்கு தருகிறீர். இனிமேலாக நான் வேலை செய்கையிலும் அடிக்கடி ஆசை நன்மை வாங்க முயற்சிப்பேன். ஆமேன்.